இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசஞ்சரில் ஒரு மெசேஜ் வரும் ஆர் யூ இன் திஸ் வீடியோ இஸ் திஸ் யூ வின் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் வரும் நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம் ஸோ அது வந்து என்ன எடுத்துகிட்டு போகும்னா ஒரு நார்மலான ஒரு டம்மி பேஜுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகும் ஸோ இது வந்து என்னென்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் இப்படி ஒரு லிங்க் வந்ததுன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க இது ரெண்டு வேலையை வந்து பண்ணுது ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரியான க்ரெடென்ஷியல்ஸை அதை திருடிடும் ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும் அதாவது உங்கள் லிஸ்ட்டில் வந்துட்டு முந்நூறு பேர் இருக்காங்கன்னா முந்நூறு பேருக்கு இதே மாதிரி ஒரு மெசேஜ் போகும் ஸோ அதில் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அங்கேருந்து ஒரு இரநூறு பேருக்கு இப்படி அது அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்கேமுடைய பேசிக் வடிவம் என்ன அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை திருடுறது உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை திருடிவிட்டாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு வந்து உங்களை மாதிரியே ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சோ பணம் பறிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பணம் பறிக்கிற ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது அது என்னென்னா உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் மாதிரியே ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை திருப்பியும் ஆட் பண்ணி பணம் பறிப்பாங்க இங்கே என்ன ஆகிடும்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டே அவங்க எடுத்துப்பாங்க அவங்க வந்து லாகின் பண்ணுவாங்க லாகின் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே டேரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுன்னு மிரட்டவும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய தகவல்கள் எடுக்கிறது மூலிமா லேட்டர் ஏதாவது ரேன்சம் பண்ணவோ இல்லை ரேன்சமே இல்லை பணமே இல்லைனாலும் உங்கள் தகவல்களை அப்யூஸ் பண்ணவோ மிஸ்யூஸ் பண்ணவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பேனிக் ஆகாதீங்க ரெண்டாவது வந்து சைபர் கிரைம் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் மூணாவது வந்துட்டு ஃபேஸ்புக்கிட்டயே நீங்கள் வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் ரைஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மெஷின்ஸ் தான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இப்படி ஒரு லிங்க் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணியிருந்தாலோ கிளிக் பண்ணியிருக்கலாம் சந்தேகம் வந்தாலும் பயப்பட வேணாம் உடனடியாக உங்கள் ஃபேஸ்புக்னுடைய பாஸ்வேர்டை மாற்றிடுங்க முதல் கட்டமாக அதை பண்ணிவிடுங்க பேசிக்காக ஃபேஸ்புக் இப்போ வந்து டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா ஒருவேளை உங்கள் பாஸ்வேர்டு யாராவது திருடுனா கூட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வேலிட் பண்ணால் மட்டும்தான் அது உள்ளே போகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிடும் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் ஒரு வேலை இதை ஹேக்காக இருக்குமோ என் க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்திருப்பாங்களோன்னு யோசிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஆர் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய ஆப்ஷன் என்னென்னா அதுதான் தப்பானது நீங்கள் அவங்களுக்கு க்ரெடென்ஷியலை கொடுத்துட்டுருக்கு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது ஒன்று உங்கள் ஃபோட்டோஸை போய் நீங்கள் டெலிட் பண்ணணும் க்ரெடென்ஷியலை மாற்றணும் இந்த ஆக்டிவிட்டியில் இருப்படணும் இல்லை சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் யாவது ரிமூவ் பண்ணி விட்டுருணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேஸ்புக்லையோ மெசேஜே போட்டுடலாம் சரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது நான் ஒரு சஸ்பீஷியஸாக கிளிக் பண்ணேன் ஸோ எனி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ்புக்லேயோ மெசெஞ்சர்லையோ வந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் என்கரேஜிட்டு நான் ஒரு மெசேஜே போட்டுடலாம் அதில் வந்து தப்பே கிடையாது அதை விட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் பிரச்சனையில் எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது டோன்ட் அன்இன்ஸ்டால் இட் இன்ஸ்டெட் சேஞ்ச் த க்ரெடென்ஷியல் சோஷியல் மீடியா வந்து ஒரு காஸ்ட்டோடு தான் வருது நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அலர்ட்டாக இல்லை அப்படின்னா சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸை வச்சுக்காமல் என்கிட்ட எதுவும் கிடையாது என் ஃபேஸ்புக் என் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமே எப்படி ஹேக் பண்ணிக்கிறியா பண்ணிக்க ஒன்றும் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கே காசு கொடுக்க மாட்டாங்க ஸோ உனக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட்னா ஃபைன் பட் யோசிச்சு பார்த்துக்கங்க ஆல்வேஸ் பி அலர்ட் வென் யூஆர் யூஸிங் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க